தொழில் வந்து வருமானம் ரீதியா பார்க்கும்போது இந்த எருமை வளர்ப்புல எவ்வளவு கிடைக்குதுங்கண்ணா உங்களுக்கு? இப்ப பெரும்பாலும் வருமானத்துக்குலாம் இல்லைங்க, பேருக்கோசரம் தான் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் காங்கி காலை வச்சிருப்பாங்க, குதல் வச்சிருப்பாங்க, அதனால எருமை கடை வச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எருமைக்கடா தொண்டுபடின்னு சொன்னா பாதி ஊருக்கு தெரியுங்க. அது பெரியசாமி எருமைக்கடா பெரியசாமின்னு சொன்னாவே தெரியுங்கல்லாம். ஓரளவுக்கு கேக்குங்க, அடிக்கத்தான் கூடாது, மெத்தனீங்கன்னா ஓரளவுக்கு கேக்கு. நம்ம முட்டை வரப்ப ஏதாச்சும் நெய் கொடுத்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப முட்டை வந்து நமக்கு வளர்த்த முடியாது. அப்படியே மாவட்டங்க ஈரோடு மாவட்டம் கொழும்படி வட்டம் இச்சிப்பாளையம் கிராமம். இங்கே மலக்காடு தோட்டம்னு ஒரு தோட்டங்க அதில் இருக்குங்க. என் பேர் மோகன்ராஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எருமை இருக்குது, ரெண்டு எருமை கறவை, ரெண்டு எருமை வந்து கிடாரி, அதாவது சென்னையில் இருக்குது. ஒன்று வந்து 7 மாதத்தானே, ஒன்று வந்து 3 மாதத்தானே. அப்புறம் கிடா இருக்குது, டெல்லி எருமின்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த ஹரியானா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எருமையெல்லாம் இருக்குது. சரி சரி. அந்தோட இனத்தை சேர்ந்தது இது. பெரும்பாலும் யார் பார்த்தாலும் முறாதான் விரும்புகிறாங்க, அதாவது ஒரு 7 லிட்டருக்குள்ளதான் வருங்க நம்மளது. இந்த முறா செய்து வந்தால் 10-20 லிட்டர் வரல கறக்கலாம். சரிங்க. கறக்குதுங்க அந்த அளவுக்கு, ஏன்னா அவ்வளவு சாதுவான இதாக தான் இருக்குது பார்த்தா. ஆனால் முட்டை வரும். எதையுமே மிரட்டினீங்கன்னா ஓரளவுக்கு கேட்குங்க, அடிக்கத்தான் கூடாது, மிரட்டினீங்கன்னா ஓரளவுக்கு கேட்கு. நம்ம முட்டை வரப்போ ஏதாச்சும் நெய் கொடுத்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப முட்டை வந்து நமக்கு வளர்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எருமை அதிகமாக வந்துட்டு இருந்தனால ஓரளவுக்கு முட்டுறதுக்கு இந்த குறும்பு பண்ணதுனால அது குறைஞ்சிக்குங்க. இப்போ அதிகமாக எருமை வரப்போ இருந்ததுன்னா 2 நேரம் பருத்தி கூட வைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து மத்தியம் மட்டும்தான் வைக்கிறோம், ஏன்னா அதிகமாக எருமை வரதில்லை. அதே மாதிரி கறி ஏறினாலும் இதோட செனை பிடிக்காது, அந்த செம்மண் வந்து கொஞ்சம் இதாகு, கறி ஏறக்கூடாது, கணக்கான இதில் தான் இருக்கணும். அதுக்கோசரம் நாங்கள் 1 நேரம் மட்டும் பருத்தி கொட்டை வைக்கிறோம். பருத்தி கொட்டையுமே அதான் அரைச்சிருவோம், மக்காச்சோளம் கம்புலாம் போட்டு அரைச்சி மாவாக பண்ணி தாயில் போட்டுருவோம். தாயில் போட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட இதே ஆகு. நம்ம உடனே போட்டு காட்டல, அது வேஸ்ட்டு. 1 மணி நேரம் ஊர்னுக்கு அப்புறம் தான் அது இதாகுங்க, தவிடு ஃபுல்லாகவே கிடைக்குவா வருங்க. எதனால மத்தியானம் காட்டுறோம்னா அந்த வெயில் தான் அதிகமாக தண்ணி குடிக்கு, அப்போ தான் நம்ம காட்டினோம்னா நசமே குழம்பே குடிச்சிடும். சரி சரி. காலையில் நேரம் சாயங்கால நேரம் பார்த்தீங்கன்னா அது சரியாக குடிக்காது, அதுக்கோசரம் நம்ம பண்ணுறேங்க. பால் அருமிக்கு வேணால் 2 நேரம் போடுறீங்க, அது வேணால் குடிக்குங்க. பால் அருமிக்கு இந்த கடாய் போடுறது சும்மா கட்டித்தான் வச்சுருப்போம், இது வந்து அவுத்து விடலாமா இருந்தால் கட்டி தான் தீனி போடுவோம். அதனால மத்தியான நேரம் வச்சு வரக்குளம் போடுறப்போ நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கிறக்கோசரம் நாங்கள் மத்தியானம் தவிடுமே பருத்தி கூட அந்த இதெல்லாம் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3.5 வருஷம் இருக்குங்க, இது வாங்கிட்டு வந்து ஏற்கனவே பால் மறந்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி. 3 வருஷம் இருக்குங்க. இப்போ தீனியா அடிக்கடி அதாவது அதிகமாக தேவைப்படுங்க, நீங்கள் போட வர தின்னுகிட்டே இருக்கு, அது வேணாம்னு சொல்கிறப்ப திங்காதுங்க. அப்போவாது நாங்கள் குறைச்சிக்குவோம் தீனியை. இப்போ வர நேரம் போகிறப்ப பார்ப்போம், சும்மா இருந்ததுன்னா எடுத்து போட்டுருவோம் சாப்பிட்டு. அந்த இடம் கழிக்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக கூட்டி தனி வச்சுருவோம், அதுக்கு அவ்வளோதான் பசி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருவோம். ஆனால் இப்போ அந்த தொழில் வந்து வருமானம் ரீதியாக பார்க்கும்போது இந்த எருமை வளர்ப்பு எவ்வளோ கிடைக்குதுங்கண்ணா உங்களுக்கு? இப்போ பெரும்பாலும் வருமானத்துக்குலாம் இல்லைங்க, பேருக்கோசரம் தான் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் காங்கி காலை வச்சுருப்பாங்க, குதல் வச்சுருப்பாங்க, அதனால எருமை கடை வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எருமைக்கடா தொண்டுபடின்னு சொன்னால் பாதி ஊருக்கு தெரியுங்க. அது பெரியசாமி எருமைக்கடா பெரியசாமின்னு சொன்னாவே தெரியுங்களா? சரிங்க. அதுக்கோசரம் வச்சுருக்குங்க, இதுக்கு இதுக்கோசரம்லாம் வச்சுருக்கல. 40 வருஷமாக கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்துலேருந்து 40 வருஷமாக வச்சுருக்கிறாங்க, தொடர்ந்து நானும் வச்சுருக்கிறேன். அது ஒரு பாரம்பரியமாகவே வச்சுருக்கீங்க இல்லைங்களாண்ணா? சரி சரிங்க. எங்கேயுமே எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, எங்கேயுமே இல்லைங்க. அதிகமாக எருமை தான் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக இதாக வருமானம் வரும்னு வச்சு வச்சுருப்பாங்க. இது சும்மா அதுக்கு வச்சுன்னு ஒரு எருமை பால் பீச்சலாங்க, நம்மளோட தீனியை போகிறக்க அது எருமை வச்சு பால் பீச்சலாங்க. அது வருமானம் பண்ணலாம், ஏன்னா அது இருக்கட்டு பாரம்பரியம் வச்சிருக்காச்சு, நம்ம இருக்க வரல வச்சிருக்கலான்ட்டு வச்சிருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் தான் வரும். சரிங்க. அதுக்குள்ள நம்ம மாற்றிக்கணும், மெயின் அத்துக்கிட்டு போயிடும். அத்துக்கிட்டு எங்கே எருமை கத்துதோ அந்த டேத்துக்கிட்டு போயிடும், நாங்கள் போய் தொலைவோணும். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் போய் பிடிச்சி வந்துடுவோம். ஓ, இப்போ வந்து ஒரு இடத்துல பெண் எருமை கத்துது அப்படின்னா அந்த மாப்பசத்தையை வச்சு 5 கிலோமீட்டர்லாம் போயிருக்கு. 5 கிலோமீட்டர் போயிருக்கு. சரி. நம்ம இதுலேருந்து போயிருக்கு. நம்ம எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சி போவோம்னா தாரை வச்சு தான் கண்டுபிடிச்சி போவோம். சரி சரிங்க. அப்போ எந்த சைத்தை போகிறோம் அந்த சைத்தை போய் பார்த்துக்கிட்டே போவோம். எங்கோரோக்க சைத்தை இருக்குது.
இந்த மாதிரியான ஒரு காளை வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் என்ன பிரைஸ் வருங்கண்ணா? இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபாய்க்கு மேல போடணும். 70,000 வந்து 70,000 கம்மியான ரேட் சொல்றத, அதாவது கம்மியான ரேட் வந்து 70 ரூபாய் 90 ரூபாய் 1 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வரும். அதாவது சீசன் வருது அதுக்கு, அந்த பக்ரீத் ரம்ஜான் அந்த சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு மேல நீங்க கண்ணுடி வாங்க முடியாது. சரிங்க, எதனாலங்கன்னா அந்த கறிக்கு போறதுனால வெட்டுக்கு மட்டும் தான் வாங்குவாங்க. இந்த கடையை வெட்டுக்கு தான் வாங்குவாங்க. சரிங்க, வளர்ப்புக்கு நாங்க வளர்த்துறதுனால அதை வெட்டுக்கு தான் வாங்குவாங்க. ஒரு 7 வருஷம் வளர்த்தலாம், ஒரு 7 வருஷம் வளர்த்தலாம். 7 வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க. மேல ஆகணும் அந்த ஒரு சோடையன்னு, அதாவது தாண்டறக்கு 1 வருஷம் மேல ஆகணும். சரி சரி, முருகா கண்ணுடியெல்லாம் 3 வருஷம் ஆகணும். தாண்டறக்கு 3 வருஷம் ஆனாத்தா அது கடை வந்து தாண்டு. ஒருத்தங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எருமை வந்து எடுத்துட்டு வராங்கன்னு நம்ம கிட்ட மேட்டிங்காக, ஒரு எருமைக்கு என்ன எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்கீங்க? 500 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க. இப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 5 ரூபாய் வாங்கிருக்காரு எங்க அப்பா காலத்துல, 5 ரூபாய் வாங்கிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு 30 ரூபாய் வாங்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 500 ரூபாய். என்ன ரீசன்னா எருமை வராததான் ரீசன். சரிங்க. சரிங்கண்ணா, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். சப்போஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த எருமை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இல்லை நீங்கள் உள்ளே நிற்கணுங்களா, இல்லை நீங்கள் உள்ளே இறக்கி விட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஓடிடுங்கண்ணா, பார்த்து போகுது. போச்சுன்னா கம்மி தான், பிரச்சனை இல்லை. முட்டிக்கிட்டு பிடிச்சா தான் எல்லாம் எருமையாக இருக்குது. சரி.